மலபார் கோல்டு சார்பில் மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா முருகன்குறிச்சி செல்வி மஹாலில் வைத்து நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் திரு அப்பாவு, முன்னாள் சபாநாயகர் திரு ஆவடையப்பன், பாளையங்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வஹாப் ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தொழிலதிபர் லயன்ஸ் கிளப் ரோட்டரி நிறுவனர் ஆறுமுக பாண்டியன், முன்னாள் மேயரும் மாநிலங்களவை உறுப்பினருமான விஜிலா சத்யானந்த், திருநெல்வேலி செல்வி மஹால் டைரக்டர் தன்ராஜ், தச்சை பகுதி கழக செயலாளரும் முன்னாள் மண்டல சேர்மனுமான சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மேலும் இவ்விழாவில் மத்திய மாவட்ட துணைச் செயலாளர் கண்ணன், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பரமசிவ ஐயப்பன், ராம்சன் உமா, பாளையங்கோட்டை பகுதி செயலாளர் ஆண்டன் செல்லதுரை, மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் ALB, மலபார் குரூப்ஸ் மேலாளர் ஃபாசில் கடாவன், உதவி மேலாளர் நிஷாந்த், நெசவாளர் அணி செயலாளர் அரசன் ராஜ், மதிமுக வழக்கறிஞர் அணி சுதர்சன், வடகரை செல்லதுரை, ராமநாதபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பெல்சி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மாணவிகளின் நலனிற்காகவும் அவர்களின் கல்வியினையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதற்காக திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் முதல் கட்டமாக 31 அரசு பள்ளிகளைச் சார்ந்த 420 மாணவிகளுக்கு தலா 5000 வீதம், மொத்தமாக சுமார் 21 லட்சம் வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 54 பள்ளிகளைச் சார்ந்த 1000 மாணவிகளுக்கு காசோலை வழங்க உள்ளது. மொத்தம் 1500 மாணவிகளுக்கு 75 லட்சம் வழங்கப்பட உள்ளது. கல்லணை ஸ்கூலில் படிக்கேன். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்லேருந்து எங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக 5000 கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ரொம்ப தேங்க்ஸ் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்க்கு. இந்த ஊக்கத்தொகை வந்து எங்களை மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மலபார் ஜுவல்லர்ஸ்க்கு.